சேலம் விமான நிலையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அந்த சட்டமன்ற தொடரிலேயே தெரிவித்தேன், பால் உற்பத்தியாளர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். நீங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்தீர்கள், இன்னும் பாலுடைய கொள்முதல் விலையை உயர்த்தவில்லை என்று கோரிக்கை வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் பால் உற்பத்தியாளர்களை சந்தித்து பேசுகிற பொழுது கால்நடை வளர்ப்பினுடைய பராமரிப்பு செலவு கூடுதலாக இருக்கின்றது, பாலுடைய கொள்முதலை உயர்த்தி 5 ஆண்டு காலம் ஆகிறது, இன்னும் உயர்த்தப்படவில்லை. இடைப்பட்ட 5 ஆண்டு காலத்திலே கால்நடைக்கு வைக்கின்ற தீவனுடைய விலை ஏற்றம், பராமரிப்பு செலவு உயர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அரசு அதிக அளவிலேயே பால் கொள்முதலை உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். விற்பனை விலையும் கொள்முதலையும் கணக்கிட்டு அரசு பசுமாலுக்கு 4 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 6 ரூபாயும் விலை உயர்த்தப்படுகின்றது, விற்பனை விலை 6 ரூபாயாக இருக்கின்றது. இப்பொழுது பெரும் நஷ்டத்தில் தான் பல உற்பத்தியாளர் ஒன்று, பால் உற்பத்தியாளர் ஒன்றிய வந்து பல சங்கங்கள் வந்து நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. சில டைரி தான் லாபத்தில் இருக்கிறதுல பெரும்பாலான கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் வந்து நஷ்டத்தில் இருக்குது. இருந்தாலும் அரசு இதையெல்லாம் சமாளித்து இன்றைக்கு சுமார் 4,60,000 பால் உற்பத்தியால் பயனடைய வேண்டும் என்பதற்காக இந்த பாலுடைய கொள்முதலை உயர்த்தப்பட்டுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட்டுடைய கட்டணம் உயர்ந்திருக்கிறது. டீசல் விலை உயர்வதன் காரணமாக இந்த பாலை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்கின்ற அந்த கட்டணம்லாம் உயர்ந்திருக்கின்றன. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அரசு இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகால பாலுக்கு இந்த ஊக்கத்தொகை, கூட்டுறவு சங்கங்களுக்கு ஊக்கத்தொகைன்னு 6 ரூபாய் கர்நாடகால வழங்கினாங்க, தமிழக அரசுக்கு அதாவது ஐடியா? தவறான செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கையில் இருக்குது. கர்நாடகத்தில் 29 ரூபா 72 காசு, கேரளாவில் 34 ரூபா 76 காசு, ஆந்திரா 28 ரூபா 13, தெலுங்கானா 27 ரூபா 30 காசு, குஜராத் 30 ரூபா 37 காசு. எல்லாத்தோட நாம் தான் அதிகமாக இன்றைக்கு பால் உற்பத்தியாளருடைய கோரிக்கையை ஏற்று 32 ரூபா நாம் நிர்ணயிச்சிருக்கிறோம் லிட்டருக்கு. கொள்முதல் விலையை உயர்த்ததுனால, விற்பனை விலை உயர்த்ததுனால பொதுமக்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு வந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்தில் எவ்வளோ விலை வயசு உயர்ந்திருக்குது உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். இன்றைக்கு சம்பள விகிதம் எல்லாத்துக்குமே உயர்ந்திருக்குது, அதே மாதிரி லேபர்களுக்கும் கூலி உயர்வு இருக்கிறது. எல்லாருக்கும் உயர்வு இருக்கும் போது பால் உற்பத்தியாளர்களுக்கும் உயர்த்தி தானே கொடுக்கணும், அது இயற்கை தானே உங்களுக்கு தெரியும்ல கணக்கு. அதாவது வரவு அதிகம், வரவு சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல, வரவு 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ கூடி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். வரவு கூடி இருக்கும்போது விவசாயிகளும் வந்து இன்றைக்கு வந்து பல தரப்பப்பட்ட விவசாயிகளும் இன்றைக்கி கால்நடை வளர்ப்பு வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. சில காலகட்டத்தில் கால்நடையெல்லாம் நோயாக தாக்குப்பிடிக்கிறது கூட அதில் தாக்குப்பிடிச்சு அந்த கால்நடையை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி நோயை தாக்குகின்ற பொழுது பாலுடைய உற்பத்தி குறைஞ்சு விடுகிறது. இதையெல்லாம் கருணத்தை கொண்டு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் அரசு தீவிரமாக பரிசீலித்து இந்த விலை உயர்வை உயர்த்தியிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் படிப்படியாக மது விலக்கு குறைச்சிட்டு தான் இருக்கிறோம், ஒவ்வொரு ஆண்டு குறைத்து கொண்டே இருக்கின்றோம். கால்நடைகளுக்கான தீவனம் வந்து ரேஷன் கடைகளில் விநியோகம், அது இயலாத பகுதிகளெல்லாம் கிராம பகுதியில் தான் அதிகமாக, அது இயலாத காரியம். ஏன்னா கால்நடை தீவனத்தை போய் அது வந்து பெருசு பெருசாக இருக்கும், அதை கூட எங்கே வைக்கிறீங்க, எங்கே விநியோகம் செய்ய முடியும், அது வந்து நடைமுறையில் ஒத்து வராது. இப்போ மழை தொடர்ந்து பெய்து வருது நமக்கு, இப்போ இதுக்கான மழை பாதுகாப்பு நடவடிக்கைன்றது அது ஏற்கனவே ஆலோசனை தலைமைச்சரத்தில் ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டு மழை கனமழை பெய்கின்ற இடத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கே இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஏற்கனவே ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணை தான் இப்போ இன்னும் 10,000 கனஅடி கொஞ்சம் கூடுதலாக 25,000 கனஅடி திறக்க வேண்டியது தொடர்ச்சியான ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்களே. மழை பெய்துட்டு இருக்குல்ல, நீங்கள் தான் சொன்னீங்களா மழை பெய்யுதுன்னு, மழையை கணக்கிட்டு தான் தண்ணி திறந்துட்டு இருக்கிறோம். என்ற இன்றைக்கி டெல்டா பாசன பகுதியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது. அது மட்டும் இல்லை, முதற்கட்டமாக தண்ணி விடுறோம். இந்த தண்ணி போன உடனேயே விவசாயிகள் அதை பயன்படுத்துறதில்ல, நாற்று விடுவாங்க, நாற்று விட்ட பிறகு தான் அதை எடுத்து நடவு செய்வாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6, 7 நாள் கழித்து கூடுதலாக விவசாயிகளுக்கு எவ்வளோ தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் திறக்கப்படும். புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டதில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்ட்டு கல்வியாளர்கள் தரப்பில் சொல்லப்படும். தவறானது, வெளிப்படைத்தன்மையோடு தானே அரசு இருக்குது, அது ஒன்றும் மறைச்சி பண்ணுறதே கிடையாது.
ஏன்னா பத்திரிக்கை இருக்குது, ஊடகம் நம்பர் இருக்கிறீங்க, அத்தனையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்களே, யாருக்கும் தெரியாத ஒன்று கிடையாது. நாங்கள் மறைச்சா கூட நீங்கள் மறைக்க விட மாட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி ஊடகத்தையும் பத்திரிக்கையும் அடுத்த நொடியே மக்களுக்கு செய்தி செல்கின்ற அளவிற்கு தமிழகம் ஒரு வளர்ச்சி ஒரு விழிப்புணர்வு உள்ள மாநிலமாக இருக்கிற காரணத்தில் இது மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். இருந்தாலும் மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு கல்விக் கொள்கைகளே திடமாக இருக்கின்றது. அது மொழிக் கொள்கைகளை பார்த்தாலும் இருமொழிக் கொள்கை தான் நாங்கள் பின்பற்றப்படும் என்று தெளிவாக நடந்த அந்த சுதந்திர தினத்தில் நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். சார், குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இப்போ அனைத்து மாவட்டங்களும் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க, அவர் ஏதாவது சொல்லுங்க. மயிலாடுதுறையை பிரிக்கிறதுக்காக அமைச்சர், அதாவது பெரிய மாவட்டங்கள் எல்லாம் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதிகளிடத்திலும் கோரிக்கை வந்து அதன் அடிப்படையிலே பெரிய மாவட்டங்கள் எல்லாம் முதலிலே பிரிக்கப்படுகிறது. சார், பள்ளிகளில் இந்த ஜாதி கயிறு கட்டுறது சம்பந்தமாக சொன்னது குழப்பத்தை உருவாக்கியிருக்கு. இன்னும் குழப்பம் இல்லை, அரசுக்கு வந்திருக்கிற செய்தி அந்த செய்தியின் அடிப்படையிலே அவர் தெரிவிச்சிருக்கார் கருத்து. உள்ளாட்சி தேர்தல் எப்போ சார்? இன்று முதல் 4 நாட்களுக்கு சேலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்